வணக்கம். தன்னம்பிக்கை நாயகன் விளாச்சேரி அரவிந்த். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ளது விளாச்சேரி. விளாச்சேரி வேளார் தெருவில் வசிக்கும் அரவிந்த் என்ற இளைஞரை சந்திப்பதற்காக விளாச்சேரி நோக்கி பயணித்தோம். தன்னடக்கம் கொண்ட தன்னம்பிக்கை நாயகன் அரவிந்த் நவராத்திரி கொழு பொம்மைகள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகள், தலைவர் பொம்மைகள், இப்படி பல்வேறு வகையான பொம்மைகள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்ற இளைஞர். அவர் தன் தாயின் ஒத்துழைப்போடு இந்த தொழிலை செய்து வரும் அரவிந்த் நம்முடைய புகைப்படத்தை கொண்டு அதற்கான அச்சு தயார் செய்து நம்மை போன்றே உருவம் அடித்து வண்ணம் தீட்டி தருகிறார். கோவில் வேலைகள், சிற்பங்கள் செய்வதிலும் ஆர்வம் காட்டி வருகிறார். மிகவும் எளிமையாக அன்போடும் அடக்கத்தோடும் நமக்கு பதில் தரும் அரவிந்த் ஒரு தன்னம்பிக்கை நாயகனே. வணக்கம் அரவிந்த். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். சரி, உங்களுடைய தொழிலே இந்த தொழில் தான். இந்த பொம்மைகள் தயார் பண்றது, ஒவ்வொரு விழாக்க நேரங்கள்லயும் அதுக்கு தகுந்த மாதிரியான பொம்மைகள் செய்து விற்பனைக்கு அனுப்புறீங்க இல்லையா? இந்த பொம்மைகள்லாம் எப்படி நீங்க தயார் பண்றீங்க, அதை பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த பொம்மைகளுக்கு பொம்மைகள் முதல்ல எதால செய்யப்படுகிறது, என்ன மண், என்ன பொருள் இருக்கு இல்லையா, அது என்ன பொருளால இது செய்யறீங்க? களிமண்ல இருந்து செய்யறோம். களிமண், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. களிமண்ணால செய்யறீங்க? களிமண்ணால செய்யறோம். களிமண்ணா டைரக்டான அப்படியே களிமண்ணா, அதோட வேற ஏதாவது சேர்ப்பீங்களா? இல்ல, டைரக்டான களிமண் தான். அது கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாம கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வண்டல் கலந்த மாதிரி மணல் வந்து அந்த மண்ல வந்து பக்குவப்படுத்தினாங்க. காய வச்சு அதை ஒரு தொட்டியில போட்டு ஊற வைக்கணும். தண்ணியில ஊற வச்சு அப்புறம் சலிக்கணும். சல்லடையில சலிச்சு எடுத்து அது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அதாவது ஒரு குழி தோண்டி அதில் வந்து சலிச்சிடணும். ஒரு நாள் உலர வச்சு அந்த பிறகு எடுத்து வெளியில் போடணும். வெயிலில் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிலில் போட்டால் கொஞ்சம் ஒரு பக்குவத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து மிதிக்கணும் மண். காலால மிதிச்சு அதை ஒரு அப்போதான் ஒரு அல்வா மாதிரி வரணும். மண் வந்து களிமண் வந்து ஒரு அல்வா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். அந்த தன்மைக்கு வரணும். தன்மைக்கு வந்த பின்னாடி தான் சரி நம்ம வந்து பொம்மை செய்ய முடியும். அப்போதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இப்போ மண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மண்ணெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு, பொம்மை செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு அச்சு வச்சிருக்கீங்களா? மோல்டு இருக்கு. மோல்டு இருக்குது. ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு மோல்டு இருக்கு. இந்த மோல்டு எல்லாம் உங்களுக்கு நீங்க எப்படி வாங்கிக்கிறீங்க, எங்க வாங்குறீங்க? அதுவும் நீங்க செய்வீங்களா? சபாஷ். மோல்டு கூட நீங்களே பண்ணிருங்க. அதே மாதிரி களிமண்ணிலேயே தான் செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஒரு இப்போ ஒரு போட்டோவை பார்க்குறோம்னா ஒரு சிலையை வந்து அந்த போட்டோவை பார்த்து அந்த சிலையை அதே மாதிரி சிலை செஞ்சுருவீங்களா? செஞ்சு அதை வந்து மோல்டு போடணும். அதே போட்டிருக்காங்க. வெரி குட். மோல்டிங் கூட நீங்களே போட்டுருவீங்க. இப்போ வந்து இப்போ என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி பொம்மை செய்யறதுக்கு நானே வீட்டில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து அந்த மோல்டு வேணும், எனக்கு செஞ்சு தருவீங்களா? அது விற்பனைக்கு கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் உங்களுடைய விற்பனை கொடுக்க மாட்டோம்? விற்பனைக்கு இல்லை. மோல்டு வந்து நீங்களே செஞ்சு நீங்களே வச்சுக்குவீங்க. பொம்மை தான் விற்பனை. ஆமாம், அந்த மோல்டு மூலமாக பொம்மைகள் செஞ்சு அதை விற்பனை. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி செஞ்சு மோல்டு போட்டு அந்த பொம்மையை வந்து உற்பத்தி பண்ணி அது கூட செய்ய முடியும் இல்லையா? ஒரு ஃபோட்டோவை மட்டும் காமிச்சாலே போதும். இப்போ என்னுடைய ஃபோட்டோவை நான் கொண்டு வந்து காமிச்சேன்னா என்னுடைய ஃபோட்டோ மாதிரி ஒரு உருவம் வேணும்னா உங்களால் பண்ண முடியும். பண்ண முடியும். அப்படிங்கப்பா, அது ரொம்ப பெரிய விஷயம். இது இப்போதைக்கு நீங்க என்னென்ன மாதிரி பொம்மை எல்லாம் செய்யறீங்க? இப்போ வந்து நவராத்திரி கொடு பொம்மை. சரி. இல்ல, அதுக்கு முன்னாடி டோட்டலாவே என்னென்ன பொம்மை எல்லாம் உங்களால செய்ய முடியுது அப்படின்னு கேக்குறேன். என்னென்ன செஞ்சிருக்கீங்க?
விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் சிலை எல்லாமே செய்வோம். சரி, ஃபர்ஸ்ட் அதான் வந்து ஆரம்பம் ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2019 இயர்ஸ்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அடுத்து வந்து நவராத்திரி கொடுக்குமா. சரி, இது புரட்டாசி மாதம் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும். அந்த மாதத்துல நல்ல உற்பத்தி நிறைய பண்ணுவோம், அதிகமா சேல்ஸ் ஆகும். அடுத்து வந்து டிசம்பர் மாதம் வந்து கிறிஸ்மஸ் குடின்னு சொல்லிட்டு அது வந்து கேரளா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல தான் நிறைய வாங்குவாங்க. இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டு கூட அனுப்புறீங்களா? அனுப்புறோம். எப்படி உங்கள்கிட்ட வந்து மொத்த மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்களா? ஆமாம், கடைக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, போட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பொம்மையெல்லாம் வந்து என்ன மாதிரி ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? பெரிய பொம்மை அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை அதில் உள்ள வேலை நுணுக்கங்கள் அதெல்லாம் கணக்கு பண்ணி பண்ணுவீங்களா? சைஸும் இருக்கு, வேலை நுணுக்கம் எல்லாமே பார்த்து தான் போகணும் இல்லையா? தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரி, இப்போ இந்த கிருஷ்ணர் பொம்மை இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணர் பொம்மை எவ்வளோ கொடுக்குறீங்க? கிருஷ்ணர் பொம்மை வந்து 400 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ அந்த ரேஞ்சில் வரும் இல்லையா? இந்த பெரிய பொம்மைகள் எல்லாம் ஒரு 400 ரூபாய் ரேஞ்சில் வரும். ஆமாம், 400 ரூபாய் 500 ரூபாய். இந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம், சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரச மர விநாயகர் செட்டு, ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு அம்மா அப்படியே செட்டாக கொடுக்குறாரு, அப்பா சாமி கும்புற மாதிரி செட்டாக கொடுக்குறாரு. இது வந்து இந்த பொம்மையெல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு 600 ரூபாய் அந்த மாதிரி. அவ்வளோதான், அப்படியே செட்டாக வந்து ஒரு 600 ரூபாயில் வாங்கிக்கலாம் இல்லையா? ஆ, சரி சரி, நல்லா அழகாக இருக்குது, பொம்மையெல்லாம் அழகாக இருக்குது. அது மோல்டு கூட நீங்களே பண்ணி பண்ணுறீங்கன்னா ரொம்ப உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அது பெயிண்டிங் வரைக்கும் நீங்களே பண்ணி சேல்ஸ் பண்ணிடுறீங்கண்ணா? பெயிண்டிங் எல்லாமே நாங்களே பண்ணுவோம். இந்த தலைவர்கள் பொம்மை எல்லாம் கூட செய்கிறீங்கல்ல? ஆமாம், இந்த காந்தி இருக்காரு, காந்தி மாதிரி வேற என்னென்ன தலை எல்லாம் எல்லாமே செய்வீங்க? எல்லா தலைவர்களுமே என்னமே உங்களால் செய்ய முடியாது, எதுவுமே இல்லை என்ன? இப்போ வந்து மொத்தமாக ஒரு ஆர்டர் போட்டு கடையில் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா? ஆமாம், தனிப்பட்டு ஒரு பொம்மையாக கேட்டால் கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுப்பீங்க, எப்படினாலும் வாங்கிக்கலாம். இப்போ என்னுடைய போட்டோவை கொடுத்து இந்த கிருஷ்ணர் பொம்மை உயரத்துக்கு அந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சு தரணும்னா எவ்வளோ கேட்பீங்க என்கிட்ட? நார்மலாக ஒரு அடி பொம்மை செஞ்சு மோல்டு போடுறதுக்கு வந்து ஒரு 5000 ஆகும். 5000 ஆகும் ஒரு அடி இந்த இந்த உயரத்துலையா? ஆ, இந்த மாதிரி இந்த உயரத்தில். அப்போ கிருஷ்ணர் பொம்மை வந்து விலை கம்மியாக சொன்னீங்களே, அது என்ன வித்தியாசம்? இல்லை, அதான் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு வந்து அந்த அதாவது இது மோல்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட செஞ்சு இருக்குது, அதனால வந்து அந்த விலையில கொடுக்க முடியாது, 600 ரூபாய் 500 ரூபாயில கொடுத்துடலாம். ஆனா இப்ப நான் போட்டோ கொடுக்கும்போது எனக்குன்னு ஒரு மோல்டு ரெடி பண்ணி அதை செஞ்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி 4000 ரூபாய்ட்டு ஆகும் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மோல்டு யூஸ் ஆகாது, அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கணும். அருமை அருமை. செய்யறதுக்கு வந்து ஒரு 5 டேஸ் ஆகும். 5 டேஸ் ஆகும், ஒரு 1 வீக்ல ரெடி பண்ணி கொடுப்பீங்க? ஃபினிஷ் பண்றது 5 டேஸ் ஆகும். சும்மா உருவமா செஞ்சிடலாம் நல்ல, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபினிஷ் பண்ண முடியும், ஒரே டைம்ல பண்ண முடியும். சரி, ஒரு தலைவருடைய செலவு வந்து நம்ம ஊர்ல ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 அடி 6 அடி உயரத்துல பண்ணணும், அதுக்கு வந்து எவ்வளவு ஆகும்? 6 அடி உயரத்துல பண்ணணும்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு அடிக்கு வந்து 4000 ரூபாய்க்கு பக்கமாக சொன்னீங்க இல்லையா, அப்புறம் அடிக்கணக்கு கணக்கு பண்ணிக்கலாமா? அடிக்கணக்கு தான். 6×4 = 24, ஒரு 24 ரூபா. ஆமாம், 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்கு ஆகும் அப்படித்தானே? உங்கள் பொம்மை எல்லாம் உண்மையிலேயே அழகாக இருக்குது, இது எல்லாமே கூட நீங்களே ரெடி பண்ண மோல்டிங் தான்? ஆமாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? அப்பா சின்ன வயசுலேருந்து இந்த தொழில் தான் பார்க்குறாங்க, குலத்தொழில். குலத்தொழிலே தான். அதனால அப்படியே அப்பாட்ட இருந்து பழகிட்டீங்களே? இருந்து பண்ணதுனால ஸ்கூல் போய் வந்த டைம்ல சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே வேலை பார்க்குற பார்த்து பார்த்து அப்படியே பழகிட்டேன். அப்படியே பழகிட்டீங்க. ஆனால் இது ஒரு ரொம்ப ஒரு நுணுக்கமான தொழில் இல்லையா? இது இங்கே இருந்து பொம்மைகள் செய்கிறதை விட வெளியில் போய் ஏதாவது பொம்மைகள் செய்கிறீங்களா, கோயில்களில் அந்த மாதிரி சிற்பங்கள்? கோயில் போக கோபுரம் கட்டுறது, அது பெயிண்டிங் பண்றது, எல்லாமே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருங்க.
இப்போ உங்களை பார்க்கணுன்னா மதுரை வந்து மதுரை மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்துலேருந்து விளாச்சேரியா, விளாச்சேரி வேளார் தெரு, அரவிந்த்னு கேட்டால் சொல்லிடுவாங்க இல்லையா. உங்கள் காண்டாக்ட் நம்பர் கூட இந்த வீடியோவில் போட போகிறோம். தேவைப்படுறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க சரியா. அரவிந்த், இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பொம்மையெல்லாம் செய்கிறீங்க, இப்போ சமயங்களில் இப்போ கோயில் வேலைக்கு கூப்பிட்றாங்க, அங்கே சிற்பம் செய்யணும், பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி சமயத்தில் வெளியில் போயிடுவீங்க இல்லையா, அப்போ இதை என்ன பண்ணுவீங்க, இந்த ஒர்க்கு தடைபடும் இல்லையா? இது கொஞ்சம் வீட்டில் அம்மா வந்து வேலை பார்த்து, அம்மாவும் அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க இல்லையா, உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப்பாக இருப்பாங்க. சரி சரி, கோயில் வேலைகளுக்கு போயிட்டு இங்கே வந்து ஆர்டர் இங்கே வந்துச்சுன்னா இங்கே உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், ஆர்டர் இல்லைன்னா அப்புறம் அந்த அந்த மாதிரி கோயில் வேலையில் கூப்பிட்டா கூட அந்த மாதிரி தூக்கிடுவீங்க. இப்போ நீங்கள் மட்டுமே தான் செய்கிறீங்க, நீங்கள் அம்மா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் பண்ணுறீங்க இல்லையா? ஆ, இப்போ இந்த வியாபாரம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, கட்டுப்படி ஆகுதா, இல்லை கூடுதல் குறைவாக இருக்கா, வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் வந்து கரெக்டான அளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நிறையா மக்கள் வந்து விரும்பி வர்றாங்க, இடம் தெரிஞ்சு வர்றாங்களா? தெரிஞ்சு வர்றாங்க. சரி சரி, இடம் தெரியாத பொழுது முதல்ல கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பரவாயில்ல. ஆமாம், இது வந்து குலத்தொழிலாகவே பண்ணுறீங்கள இந்த இடத்துல? ஆமாம், அப்பா சின்ன வயதுலேருந்தே இந்த தொழில் தான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு பின்னாடி வர்ற குழந்தைகள் கூட இதை கற்றுக்குவாங்களா? எல்லாருமே குலத்தொழில் அவங்க விருப்பத்தை பொறுத்து அதை பண்ணுவாங்கல்ல, அவங்க விருப்பத்தை பொறுத்து படிச்சு வெளியில வேலைக்கு போகணும்னாலும் போவாங்க, போயிட்டு வந்த நேரம் பார்க்கணும்னாலும் அந்த மாதிரி பார்க்கறது கூட பார்ப்பாங்க. அதாவது பார்க்க முடியாது அப்படின்றதுக்கு இடம் இல்லை.